Good morning students, this is biobotany class. Okay, you are studying plus one, especially you are selected or you are chosen a biology group. So what is mean by biology? Study of organism. It include both botany and zoology. Okay, what is mean by botany? Study of plants. The botany, it is also known as plant science. Okay, so similarly study of animals, that is known as zoology. So the biology combined, okay, botany and zoology, that is biology group. Okay, so now you are studying in a first year, that is plus one. So basic ah pathina ungalku bio botany la agumotha in the 2 years serthu neenga vandu 10 units padikka poringa adha first year, that means 11th. Okay, adha ungalku vandu 5 units irukku. In the 5 units ungalku vandu 2 volumes ah separate panni koduthirukanga. So adha first volume la ungalku 8 chapters irukum, second volume la 7 chapters irukum. In the first volume la ungalku 3 units, second volume la ungalku 2 units cover aagum. Okay, idu aagum, idu ellathuk cover ah serthu da neenga vandu 35 marks ku exam ezhudanum. Botany 35 mark varum, zoology 35 mark varum. Okay, remaining irukiradhu ungalku practical mark vandrum. Okay, this is the first unit and first class also. Okay, so in the first unit ungalku enna nu pathina diversity of living world. Okay, what is mean by world? The world, it is included both non living things and living things. Okay, so idu ellame vandu integrated ah irukkakoodiyadhu, onnu onnu depend panni irukkiradhu dhaan. Living things ah irundhalum adu non living things ah vandu depend panni irukku, non living things ah avanudaiya life cycle ku living things ah vandu depend panni irukku. Okay, and the world, simply we are called as biosphere. What is called biosphere? Sphere means kolam. Okay, so earth, bio means organism. Endha planet la illada or unique character வந்து இந்த எர்த்துக்கு இருக்கு, பிகாஸ் ஆர்கானிசம்ஸ் லிவிங் ஆன் த பிளானட் திஸ் எஸ்பெஷலி திஸ் எர்த் ஒன்லி. ஓகே, பட் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதர் பிளானட்ஸ்லேயே, எஸ்பெஷலி மார்ஸ் அண்ட் மூன், ஜூபிட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஆர்கானிசம் ஏதாவது இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை வாட்டர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை நைட்ரஜன் கேஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்றதை வந்து அவங்க சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மற்ற பிளானட்டோட கம்பேர் பண்ணும்போது எர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிக்யூ கேரக்டரை நம்ம என்ன சொல்லலான்னா, இது இட் இஸ் இன் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது லிவிங் ஆர்கானிசம் வந்து அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த இடத்துல ஆல் ஃபெசிலிட்டி இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டில் நமக்கு 2 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து லிவிங் வேர்ல்டு. ஓகே, நம்ம வேர்ல்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம், இந்த வேர்ல்டில் என்னென்ன இருக்குது. ஓகே, ஸோ எஸ்பெஷலி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆர்கானிசம் இருக்குன்ற தெரியும். அந்த ஆர்கானிசம் எல்லாமே மார்ஃபாலஜிக்கலாக ஃபங்க்ஷனலாக ஒரே மாதிரியாக இருக்கா? நோ. ஓகே, ஒரு ஒரு ஆர்கானிசமும் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்குது, பெக்குலியர் மார்ஃபாலஜி கேரக்டர், அவருடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கானிசமும் ஒரு யூனிக்கும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த பயோடைவர்சிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து பயோபாட்டனின்றதுனால பாட்னியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லிவிங் வேர்ல்டில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்தை பற்றி படிக்க போகிற முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். அதில் இப்போ எந்த ஒரு ஆர்கானிசம் இருந்தாலும் பர்த்னு ஒன்று இருந்தால் கன்ஃபார்ம் என்ன இருக்கும், டெத்து இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் தான் நம்மளுடைய எர்த்துக்கும் இருக்குது, நம்ம எர்த்துக்கும் வந்து ஏஜும் இருக்குது. ஸோ எர்த்து எங்கேருந்து வந்து பர்ன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த சன். ஓகே, சன் வந்து பிளாஸ்ட் ஆகும்போது அதுலேருந்து வந்த ஒரு பார்ட்டு தான் வந்து எர்த்து. ஓகே, அதில் அதுக்கப்புறமா அந்த கிளைமேட் கண்டிஷனால் இந்த மாதிரியான ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து இங்கே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டு சுச்சுவேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அப்படி வந்தாலும் அந்த எர்த்துக்கும் வந்து ஏஜ் இருக்குது. அப்போ எர்த்தோட ஏஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ். ஓகே, ஸோ 1 பில்லியன் ஈக்குவல் டு 100 க்ரோர்ஸ். ஓகே, அப்போ 4.6 வரும்போது 460 க்ரோர் இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து மிடில் ஏஜ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஆஃப்டர் இன்னும் 500 க்ரோர் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எர்த்து வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டகிரேட்டட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த அதே போல் பயோஸ்பியர், இட் இஸ் நோன் அஸ் எர்த். ஓகே, ஸோ த எர்த் கன்சிஸ்ட் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா திஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் டு த லிவிங் ஃபேக்டர்ஸ். லிவிங் ஃபேக்டர்ஸ் நத்திங் பட் ஆர்கானிசம். ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம் அதனுடைய லைஃப் மோட்டிவேஷனுக்காக ஸோ நான் லிவிங் திங்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஃபார் எஸ்பெஷலி நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய பிரீத்துக்காக, ரெஸ்பிரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சிஜன் வந்து நம்ம என்னது, நான் லிவிங் ஃபேக்டர்ஸ், வாட்டர் ட்ரிங்கிங் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் நான் லிவிங் ஃபேக்டர். ஓகே, டெம்பரேச்சர், ஏர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாயில், இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், இது எல்லாமே வந்து நான் லிவிங் திங்ஸ். பட் நம்மளுடைய லிவிங் கேரக்டருக்காக அந்த நான் லிவிங் திங்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் அந்த நான் லிவிங் திங்ஸ் அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இட்ஸ் டிபெண்ட்ஸ்
ஆன் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஆர்கானிசம் அது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஆர்கானிசம் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், லிவிங் ஆர்கானிசம், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம், மேஜர் ஆர்கானிசம். மேஜர் ஆர்கானிசம் வரும்போது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, அந்த பிளான்ஸ் அனிமல்ஸில் வந்து மெனி டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிளி மோரா எட்டால் 2011 வந்து எஸ்டிமேட் கொடுக்க பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன், எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்களுடைய ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் வந்து இந்த வேர்ல்டில் வந்து லிவிங்காக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லேக்ஸ். ஓகே, ஸோ அப்போ 8.7 மில்லியன் வரும்போது 87 மில்லியன்ஸ் வந்து என்ன இருக்கு இந்த இடத்துல வேர்ல்டில் வந்து ஸ்பீஷீஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து இந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கா? நோ. ஓகே, பிளான்ட்ஸாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பிளான்ஸ் வந்து ஒரு மாதிரியான மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர் அண்டு லைஃப் பிஹேவியராக இருக்கும். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்கும் சம் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அண்டு ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அனிமல்ஸ், லார்ஜர் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே போல் ஒரு ஒரு அனிமல்ஸ் நம்ம வந்து நேமிங் பண்ணுறோம், அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் பிஹேவியர் தான் நம்ம வந்து இது ஐடென்டிஃபை பண்ணி நேமிங் பண்ணுறோம். அதே போல் பிளான்ட்ஸு நம்ம வந்து ஒரு ஒரு பிளான்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் நேம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, பட் இருந்தாலும் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு யூனிக்யூ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு யூனிக்யூ கேரக்டரோட இருக்குது. யூனிக்யூ நத்திங் பட் தனித்தன்மைகள். ஓகே, ஸோ அண்ட் எல்லாமே டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஆர்கானிசமில் இருக்குது. அது மூலிமா தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அது வந்து ஈஸியாக நம்மளை ஸ்டடி பண்ண முடியுது. ஓகே, ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த பாட்னி கிளாஸஸில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே நம்ம பொதுவாக பிளான்ஸ் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதனுடைய டிவிஷன்ஸ் கேட்டகரி நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் மோஸ்ட்லி இருக்கக்கூடியது வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸ். அந்த ஆஞ்சியோஸ்பம்ஸ்ன்றது தெரியும், பூக்கும் தாவரங்கள். ஓகே, அதில் தான் உங்களுக்கு மோனோகாட்ஸ் அண்ட் டைகாட்ஸ் இருக்குது. ஆஞ்சியோஸ்பம்ஸ் இட்ஸ் கேம் ஃப்ரம் ஆர் கம்மிங் ஃப்ரம் எந்த குரூப்பில் இருந்து வந்தது? ஜிம்னோஸ்பம்ஸ் குரூப்பில் இருந்து தான் ஆஞ்சியோஸ்பம்ஸ் வந்தது. ஓகே, ஜிம்னோஸ்பம் பார்க்கும்போது இந்த ஆஞ்சியோஸ்பம்ஸ் எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ஸ் நம்ம சொல்லிட்டோம், பட் ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதில் ஃப்ளவர் வராது, கோன்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹில்லி ரீஜன்ஸில் நம்ம பார்க்கலாம், பட் நம்மளுடைய சைட்லேயும் இந்த ஜிம்னோஸ்பம் பிளான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி அரக்கேரியா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்கிறீங்க இல்லையா, அது சைக்கஸ் பிளான்ட், இது எல்லாமே வந்து ஜிம்னோஸ்பம்ஸ். அந்த பிளான்ஸில் வந்து ஃப்ளவர் வராது. ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம்ஸ். ஓகே, எதுலேருந்து வந்ததுன்னா டெரிடோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்ஸ் எதுலேருந்து வந்ததுன்னா பிரியோஃபைட்ஸ். பிரியோஃபைட்ஸ் எந்த குரூப்பில் இருந்து வந்ததுன்னா ஆல்கே. ஆல்கே எதுலேருந்து வந்ததுன்னா ஃபஞ்சை. ஃபஞ்சை எதுலேருந்து வந்ததுன்னா ஃப்ரம் பாக்டீரியா. ஓகே, ஸோ அப்போ பாக்டீரியா இட் இஸ் ஏ கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் செல். இதுக்கப்புறம் வரதில் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதில் நம்ம வந்து செல்லுன்னு கரெக்டாக சொல்ல மாட்டோம். ஏதாவது ஒரு செல் ஆர்கனல்ஸோ இல்லை ஒரு பார்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அதனால் நம்ம அதை வந்து செல்லுன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ அப்போ பாக்டீரியாவிலிருந்து லிவிங் ஆர்கானிசம் அந்த கேட்டகரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாக்டீரியாவிலிருந்து ஃபஞ்சை வருதுன்னா அது எடுத்தோடனே பாக்டீரியா வந்து ஃபஞ்சியை மாறிடாது. சம் இன்டர்மீடியட் கேரக்டர்ஸ் இருக்கும் பாக்டீரியாவுக்கும் ஃபஞ்சைக்கும். ஓகே, ஆக்டினோமைசிஸ், ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுபோல் ஃபஞ்சைக்கும் ஆல்கேக்கும் நடுவில் ஒன் இன்டர்மீடியட் குரூப் இருக்குது. ஓகே, லைக்கன்ஸ். ஓகே, தட் இஸ் ஒன் செப்பரேட் குரூப், இன்டர்மீடியட் குரூப். ஆல்கேவிலிருந்து ஃபார்ம் ஆனது பிரியோஃபைட்ஸ். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிசம் வந்து லிவ் எங்கே எந்த கண்டிஷனில் இருக்கும்னா வாட்டரிங் பிளேஸில் இருக்கும், அஸ் வெல் அஸ் ஏரில் அதனுடைய ஸ்போர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, பட் பிரியோஃபைட்ஸ் வரும்போது இட் இஸ் எ பிளான்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ஓகே, இட் கேன் லிவ் போத் வாட்டர் அண்டு லேண்ட். ஓகே, ஸோ அப்போ தான் வாட்டரில் இருந்து அந்த பிளான்ட் கம்யூனிட்டி எங்கே வருது, லேண்டுக்கு வருது. ஸோ அப்போ மார்ஷி மட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸில் இந்த பிரியோஃபைட்ஸ் பார்க்கலாம். நம்மளும் வந்து பிரியோஃபைட்ஸ் மேக்ஸிமம் ஹில்லி ரீஜனில் பார்க்கலாம், பட் நம்மளுடைய இந்த சரௌண்டிங்ஸில் எஸ்பெஷலி ரெய்னி சீசனில் நம்மளுடைய வீட்டுடைய வால் வந்து ரொம்ப ஓல்டாக இருந்ததுன்னா பாசி மாதிரி சின்ன சின்ன கிராஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு பிரியோஃபைட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து டெரிடோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் இந்த மாதிரியாக தான் இந்த பிளான்ட் கேட்டகரி வந்திருக்கு. இந்த ஆஞ்சியோஸ்பம்ஸும் இப்போ டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிவிஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அதே போல் அனிமல்ஸ்லையும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் தான் நம்ம வந்து பிளான்ஸை வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ஆர்கானிசம் நம்ம வந்து எடுக்கிறோம், அந்த ஆர்கானிசம் தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர் யூனிட் ஆஃப் த ஆர்கானிசம் என்னன்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க, செல். ஓகே, செல் இஸ் த யூனிட் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் யூனிட் ஆஃப் என்ன சொல்லுவீங்க, லைஃப்னு சொல்லுவீங்க. பிகாஸ் ஸோ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு செல்லை மட்டும் நம்ம ஏன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 திங்ஸ். ஓகே, ஸோ எல்லா செல்லையும் நம்ம வந்து செல்லுன்னு சொல்ல மாட்டோம், செல் வால், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ். இந்த 3 கேரக்டர் பார்ட்ஸ் ஒரு ஆர்கானிசமில் இருந்தால் தான் அதை நம்ம வந்து செல்லுன்னு சொல்லுவோம். ஓகே,
சைட்டோபிளாசம் இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். செல் ஆர்கனல்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் பண்ணும், நியூக்ளியஸ் அதனுடைய ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஒரு ஆர்கனல்ஸும் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அந்த செல்லை வந்து லைஃப் ப்ராசஸில் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த செல்லை மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். செல், ஓகே, செல் குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் யூனிட்டி ஆஃப் செல்ஸ் ஒன்னா ஒன்றா சேரும் போது இட் ஃபார்ம்ஸ் ஏ டிஷ்யூ. ஓகே, டிஷ்யூ சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டிஷ்யூ சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் நம்ம வந்து செப்பரேட்டிவாக என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கம்பைன்ட் ஸ்ட்ரக்சர், ஓகே, ஃபங்க்ஷனலாக ஒன்றா வரக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆர்கன்ஸை நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆர்கன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா வித்தின் ஆர்கானிசம். ஓகே, ஒரு ஆர்கானிசம்ல இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆர்கானிசம் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன என்ன சொல்லுங்க, டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ நிறைய ஆர்கன்ஸ் அந்த ஆர்கானிசமில் இருக்குது. அந்த ஆர்கானிசம் எப்படி ஃபார்ம் ஆனது, சேம் டைப் ஆஃப் டிஷ்யூவால் ஃபார்ம் ஆனது. டிஷ்யூ எதால் ஃபார்ம் ஆனது, சேம் டைப் ஆஃப் செல்லால் ஃபார்ம் ஆனது. அந்த செல்லுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அந்த செல் எதால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ். ஓகே, அது மெம்பரேன் பவுண்டாக இருக்கலாம், இல்லை மெம்பரேன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸாக இருக்கலாம். ஆர்கனல்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும், நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ், இந்த மாதிரி லைசோசம், இந்த மாதிரி மெனி செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. தே செல் ஆர்கனல்ஸ், அந்த ஆர்கனல்ஸ் எதால் ஃபார்ம் ஆகிருக்கும், பயோ மாலிகுல்ஸ். ஓகே, நம்ம சொல்லக்கூடிய அந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயோ மாலிகுல்ஸ். செல்வால் நம்ம வந்து பிளான்ட்ஸில் செல்வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ்ன்னு சொல்கிறோம். செல்லுலோஸ் பிலாங்ஸ் டு பாலிசாக்ரைட், இட் இஸ் ஏ கார்போஹைட்ரேட் மாலிகுல். ஓகே, அதே போல் ப்ரோட்டீன் சொல்கிறோம், ப்ரோட்டீனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிடில் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து அந்த ஸ்கெலிட்டனில் மெயின் கோராக இருக்கும். ஸோ அதனுடைய ஃபோர் வேலன்ஸும் இருக்கு. ஒன்றில் வந்து கார்பாக்சில் குரூப், ஹைட்ரஜன் குரூப், அதுக்கடுத்து அமினோ குரூப். ஓகே, நைட்ரஜன் இருக்கக்கூடிய அமினோ குரூப் இருக்கும், அதுக்கப்புறம் வேரியபிள் குரூப். ஓகே, ஸோ அந்த வேரியபிள் வச்சு தான் நம்ம வந்து ப்ரோட்டீனும் இல்லை அமினோ ஆசிடையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆர்கனல்ஸ் எதில் ஃபார்ம் ஆகுதுன்னா பயோ மாலிகுல்ஸ், ப்ரோட்டீன், லிப்பிட், ஃபாஸ்பரஸ். ஓகே, அதுக்கடுத்து நைட்ரஜன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸால் ஃபார்ம் ஆனது ஆர்கனல்ஸ். ஓகே, பயோ மாலிகுல்ஸ் எதால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ கார்பன் நம்ம எடுத்துட்டோன்னா அந்த கார்பன் வந்து எதில் எலமெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து ப்ரோட்டான், ஆட்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் அதில் இருக்குது. எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆனது ஆட்டம். ஓகே, ப்ரோட்டான், எலக்ட்ரான் அண்டு நியூட்ரான். ஸோ அந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறத நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ப்ரோட்டான் சொல்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறத எலக்ட்ரான் சொல்கிறோம், அடுத்து நியூட்ரல் சார்ஜ் இருக்கிறத நியூட்ரான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளி வி ஆர் கால்ட் அஸ் அயான்ஸ். ஓகே, ஸோ அப்போ எங்கேருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, அயான்ஸ்லேருந்து. ஸோ இன்னமும் வந்து அந்த அயானிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, காம்பனன்ஸ் இருக்குன்ற பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டீப் ஸ்டடி நமக்கு ஒரு ஃபியூச்சரில் நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த எவிடன்ஸை வச்சுட்டு லைஃப் ஆர்கானிசம் எங்கே அதனுடைய பேசிக் பார்ட் எதில் இருக்குதுன்னா அயான்ஸில் இருக்குது. அயான்ஸ் கம்மிங் டு த டு ஃபார்ம் ஏ ஆட்டம். ஆட்டம் வந்து ஒன்றா சேரும் போது அது எலமெண்ட்டாக மாறுது. எலமெண்ட் எல்லாம் வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஒன்றா சேரும் போது நமக்கு பயோ மாலிகுல்ஸ் கிடைக்குது. பயோ மாலிகுல்ஸ் இருந்து ஆர்கனல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆர்கனல்ஸ் எல்லாம் கம்பைண்டாக இன்னும் இன்டெகிரேட்டட் ஆகும்போது ஒரு செல்லாக ஒரு ஸ்ட்ரக்சராக நமக்கு கிடைக்குது. அந்த செல் தான் வந்து லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்னும் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஆர்கானிசமுடைய பேசிக் யூனிட்டாக செல்லை கன்சிடர் பண்ணுறோம். செல், அதுக்கடுத்து டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கானிசம். ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம் நம்ம பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ஆர்கானிசம் மட்டும் கம்பைன் டுகெதராக லிவிங் ப்ராசஸோடு இருந்ததுன்னா அது வந்து நம்ம சொசைட்டி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆர் பாப்புலேஷன், ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து பாப்புலேஷன் சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் ஒரே பிளேஸில் இருந்தாங்கன்னா அதை வந்து சொசைட்டி நம்ம சொல்லுவோம். சொசைட்டி வந்து இதில் இருக்குது, நேஷன், நேஷனில் எங்கே இருக்குது, வேர்ல்டில் இருக்குது. ஸோ வேர்ல்டு வேறு எப்படி சொல்லலாம், பயோஸ்ஃபியர். ஓகே, ஸோ அப்போது லிவிங் ஆர்கானிசம் இருக்கக்கூடிய அந்த மேஜர் டிவிஷனை நம்ம வந்து பயோஸ்ஃபியர்னு சொல்லலாம். ஸோ இந்த சாப்டரில் இந்த லிவிங் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, பொது பண்புகள், அதனுடைய ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிறதா, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Okay, thank you.